திருச்சி அருகே பழிவாங்கும் நோக்கில் சொகுசு விடுதியில் ஜிஎஸ்டி அதிகாரிகள் சோதனை நடத்தியதாக அதன் உரிமையாளர் பரபரப்பு குற்றச்சாட்டை வைத்துள்ளார். பெண் அதிகாரி தனது மகனுக்காக இந்த சோதனையை நடத்தியதாக சொகுசு விடுதி உரிமையாளர் குமரியுள்ளார். இதன் பின்னணி விவரம் என்ன? இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே துடையூர் கிராமத்தில் சோலை என்ற பெயரில் சொகுசு விடுதி ஒன்று இயங்கி வருகிறது. இதனை உறையூர் பகுதியைச் சேர்ந்த ராஜாமணி என்பவர் நடத்தி வருகிறார். கிராமத்தில் இந்த சொகுசு விடுதி உள்ளதால் நகரங்களில் உள்ள பலர் இங்கு தங்கி வார இறுதி நாட்களை கழித்து வருகின்றனர். இந்த ரிசார்ட்டில் மத்திய அரசின் வருமான வரித்துறை பிரிவில் இருக்கும் ஜிஎஸ்டி வரி விதிப்பு குழுவைச் சேர்ந்த அதிகாரிகள் 10-க்கும் மேற்பட்டோர் திடீர் சோதனை நடத்தினர். இதில் சொகுசு விடுதியில் உள்ள வரவு செலவு கணக்குகள், வருகை பதிவேடுகள் மற்றும் விடுதியை முழுமையாக ஆய்வு செய்தனர். இந்த சோதனையோடு நிற்காமல் சொகுசு விடுதி உரிமையாளர் வீட்டிற்கும் சென்று சோதனையிட்டனர். இதனிடையே இந்த சோதனையின் பின்னணியில் பழிவாங்கும் நடவடிக்கை உள்ளதாக அதன் உரிமையாளர் ராஜாமணி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். கடந்த 3 மாதங்களுக்கு முன் நெப்போலியன் என்ற இளைஞர் இந்த சொகுசு விடுதிக்கு பெண் ஒருவருடன் வந்து தங்கியதாகவும் அப்போது அவர்களுக்குள் மோதல் ஏற்பட்டதாகவும் தெரிவித்தார் ராஜாமணி. இந்த மோதலின் போது விடுதியில் இருந்த தொலைக்காட்சி மற்றும் குளிர்சாதன பெட்டிகள் சேதமடைந்ததாகவும் குற்றம் சாட்டினார் ராஜாமணி. பழைய பழிவாங்க நோக்கத்தோடு என்னை ரொம்ப தட்டல் பண்ணி என்னை கையெழுத்து கேட்டாங்க. நான் கையெழுத்து போட மாட்டேன்ட்டேன். கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க. என்னை பார்க்கிங் பண்ணி வாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதிகாரிகள். கையெழுத்து போடுங்கிறாங்க. வீட்டில் வந்து செக்அப் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்து செக்அப் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் இல்லை, ஆனால் என்கிட்ட கையெழுத்து போட அப்படின்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து பண்ணுறாங்க. அதனால ஒரு அம்மா என்னை பல்ல உடைச்சிருவேன், என்னுடைய வேலைக்காரரை பல்ல உடைச்சிருவேன், உன்னை அப்படி பண்ணி போடுவேன், இப்படி பண்ணி போடுவேன். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் நெப்போலியன் தாய் ஜிஎஸ்டி அதிகாரி என்பதால் போலீசார் சமரசமாக பேசி பிரச்சனையை முடித்து வைத்ததாகவும், இதற்கு பழிவாங்கும் நோக்கில்தான் ஜிஎஸ்டி அதிகாரியாக இருக்கும் நெப்போலியனின் தாய் சொகுசு விடுதியில் சோதனை செய்ததாகவும் குமுறினார் ராஜாமணி. மேடத்தோட பையன் இந்த செக்கிங் வந்திருக்க மேடம் அங்கே நிற்கிறாங்க எல்லாரும். ஆமாம், அவங்க பையன் தான் அந்த பையன். எவ்வளோ நாள் இருக்கு இந்த சம்பவம் நடந்து? அந்த பையன் பேர் என்ன? 3 மாதம் ஆச்சு, சம்பவம் நடந்து 3 மாதம் ஆச்சு. நெப்போலியன் வந்து சொகுசு விடுதியில் ஜிஎஸ்டி அதிகாரிகள் சோதனை நடத்தியதும் இது பழிவாங்கும் நடவடிக்கை என சொகுசு விடுதியின் உரிமையாளர் குற்றச்சாட்டு வைத்ததும் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.